படம் எப்படி இருந்து சொல்லு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தா படம் நல்லா இருக்கு. லாரன்ஸ் மாஸ்டரோட ஃபேனாக வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா படம். ஆ அதான் சந்திரமுகி அப்படியே பண்ண மாதிரி பண்ணியிருக்காது. எனக்கு எதுவும் சந்திரமுகி பார்ட் ஒன் பார்த்த மாதிரி தான் இருக்குது. பட் அதில் வந்து சந்திரமுகியில் வந்து லாரன்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஜேர்னலில் இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குதுண்ணா, ஒரு கமிஷனில் கலர்ஃபுல் நல்லா இருக்கு. சூப்பராக வேட்டையன் கேரக்டர் நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. அந்த அவர் ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா இருக்குண்ணா. படம் பார்த்துட்டு உண்மையுமே என்ன சொல்கிறது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. லாரன்ஸ் மாஸ்டர் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. லட்சுமி மேனனில் வந்து இன்டர்வலில் வந்துட்டு சடனாக சந்திரமுகி மாறு செமையாக இருந்தது. எஸ், யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர் தகுந்த மாதிரி கரெக்டாக ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. டவுன் இல்லாமல் அப் இல்லாமல் கரெக்டான கேரக்டர் வைஸ் எங்களுக்கு நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ், அதுக்கு இது கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே சூப்பராக தான் இருக்குது. ஸோ இது அதை கம்பேர் பண்ணும்போது ரஜினி சார்னால் சொல்லவே தேவையில்லை. ஸோ லாரன்ஸ் மாஸ்டர் காஞ்சனாலாம் நிறையா ஆல்ரெடி ஹரர் மூவியில் சூப்பராக பண்ணுவார். ஸோ சந்திரமுகி 2 எடுத்து பண்ணது வேறு லெவலில் இருந்தது. மாசு சாரும் சூப்பராக பண்ணியிருந்தார். படம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். வடிவேலுக்கு ஒரு கம்பேக் மாதிரி சொல்லலாம் அதில். அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓகே, ஓவரால் படம் நல்லாயிருக்கு. ஃபேமிலிக்கு வந்து பிடிக்கும், எதிர்பார்ப்போடு வந்தால் பார்த்துட்டு போகலாம் படம். ஆனால் ஓகேண்ணா, ஒரு வழியை பார்க்கலாம். என்ன பிடிச்சிருக்கு என்னன்னா, அந்த வேட்டையின் கதாபாத்திரம் இதை ஏதாவது எப்பவுமே வர மாதிரி தான். ஓகே, ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் அண்ணா. ஆரம்பிச்சுண்ணா ஓகேண்ணா, அண்ணா பக்காவா அண்ணா நடிப்பு சொல்லவே தேவையில்ல. காஞ்சினாலே பின்னு 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 வரு. இதில் ஓகே அண்ணா, ஒரு தரமாக பண்ணிக்கிறாப்பில்ல. இல்லை அந்த ஸ்டைலில் இல்லை, இது வந்து வேறு மாதிரி பண்ணிக்கிறாப்பில்ல. அந்த வேட்டையின் கதாபாத்திரத்தில் கொண்டு வந்துக்கிறாங்க, ஓரளவுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள். வடிவேல் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஏஜுக்கு இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு காமெடியெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த சந்திரமுகி 2 சூப்பராக பண்ணியிருக்காரு. சந்திரமுகி 1-க்கும் 2 சூப்பராக இருக்குது. ரெண்டும் மேட்சப்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் நல்லதாக இருக்குது. செகண்ட் பார்ட் கொஞ்சம் நார்மலாக போகுது, மற்றபடி நல்லா தான் இருக்கும் படம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் முடிஞ்சது அதேமாரி தொடர்ந்து முடிஞ்சிக்க, அப்படி வேறு புதுசெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்போதும் மாரி நார்மலாக தான் இருக்கும். வடிவேல் நல்லா தான் பண்ணிக்கோங்க. கிடையாது வடிவேலுக்கு அந்த அளவுக்கு கதை இல்லை அந்த படத்தில். வடிவேலு அந்த சந்திரமுகி படத்தில் மாதிரி இந்த இதில் ஆக்டிங் இல்லை, வேற ஒன்றும் இல்லை சார். நாளுக்கு நல்லா இருக்கும், பரவாயில்ல, ஒரு திருப்பாகும். அவ்வளோதான். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா படத்தை முடிக்கணும் வருஷமே சீக்கிரம் முடிச்சுட்டாங்க படத்தை. ஆ ஓகே, இந்த ஜென்ரேஷன் படம் நல்லா இருக்கு. இல்லை எல்லாமே ஓகே. அதாவது நான் எதிர்பார்த்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நான் நினைக்கல, நல்லா பெட்டராக இருந்தது. படத்துக்கு மெயினே படம் பேசிக் மூலமே அவரும் மொதல் தான் போயின்னு இருக்காங்க. ஆ ஓகே ஓகே, எல்லாமே பில்டிங் இல்லை இல்லை. அதாவது வந்து நான் அந்த படம் வந்து வேறு, அதில் வந்து கான்செப்டே கொஞ்சமாக தான் காட்டுவாங்க. அந்த ராஜா கதாபாத்திரம் இதில் வந்து வலிச்சிட்டாங்க, ஸோ பெருசாகிட்டாங்க. அதில் பார்க்கலாம், ஒன் டைம் போரில் இல்லை, டைம் போகிறதே தெரில. ஓரளவுக்கு அப்படியே கம்ஃபர்டபுளாக போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அந்த கங்கனா ராணா வேறு லெவலு, லக்ஷ்மி மாறன் இவங்க இல்லை, இவங்களாமே ஒரு கதாபாத்திரமே கிடையாது. அவங்களாம் சும்மா நாடே சுற்றுறாங்க, விளாட்றாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. படம் சூப்பருங்க, நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக அந்த வேட்டியன் எப்படி வந்தாங்க, சந்தமே திருப்பி வந்தாங்க, அந்த ஃபஸ்ட்டு பாட்டில் விட்டார் வந்து இதில் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ஃப்ளாஷ் ஆ அது கிடச்சிது உங்களுக்கு வேட்டியன் சார். ஆனால் ஆக்சுவலாக அதை எப்படி ரஜினி பொம்மையாக நினச்ச மாதிரி இல்லை, அந்த வேட்டியனோட குருஜி வந்து சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மற்றபடி படம் ஓகே. லாரன்ஸு சூப்பராக இருக்குங்க. ராஜா வந்தாலும் வேறு லெவலில் நடிச்சிருக்காரு அவர். ஆ லாரன்ஸும் சூப்பராக பண்ணியிருந்தார். அதை பார்த்துருப்பீங்களா, காஞ்சனா 1-2 எல்லாத்துலேயும் பண்ண மாதிரி இதுலேயும் சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா செட்டாக இருந்தது, பொருத்தமாக தான் இருந்தது. ஸ்லோவாக நல்லா தான் போச்சு, எனக்கு ஓகேவாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ஆ அவங்களும் இல்லை, ஜோதிக்கு அளவுக்கு வரல, அப்படியே தான் பண்ணியிருந்தாங்க. ஆ கண்டினியூட்டிலாம் கரெக்டாக இருந்தது, எல்லாமே கரெக்டாக இருந்தது. வடிவேல் சார் சூப்பராக பண்ணியிருந்தேன். எங்களுக்கு வடிவில் காமெடி பிடிச்சிருந்தது, எல்லாமே பிடிச்சிருந்தது. ஆ ஓவரால் படம் சூப்பர். ராகுல் ஆரன் சார் நம்ம ஆல்ரெடி கோஸ்ட் மூவியில் பார்த்துருக்கணும் ப்ரோ, அதனால அவர் எங்களுக்கு கோஸ்ட்டாக பார்க்கும்போது ஓரளவு அடாப்ட் ஆகிட்டாரு. கங்கனா ரணவத் மேடமும் கங்காவா நடித்த ஜோதிகா மேடமுக்கும் கொஞ்சம் ஓவரால் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. லாஸ்ட் மூவியில் வந்து பார்த்ததை விட இந்த இதில் விஷுவல்ஸ் வகையில் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. விஷுவலை பாராட்டலாம் ப்ரோ. பட் அந்த பாம்பு ஏன் வந்துச்சு போச்சுன்னு எங்களுக்கு இந்த படத்துலையும் தெரியலை, புரியலை. அது தயவு செஞ்சு ஏதாவது ஒரு இன்டர்வியூ சொல்லிடுங்க சார். வடிவேல் சாருக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம், ரொம்ப கம்மியான ஸ்பேஸு. அவரும் பண்ணுற இடத்துல பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். சாங்ஸ் ரொம்ப வந்து எங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு ப்ரோ. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படத்தில் இருக்கிற அத்தனை அந்த ஆல்பமில் இருக்க ஃபுல் சாங் எங்களால் கேட்க முடியும், செகண்டில் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. மெயின்
ராரான்ற அந்த பாட்டில் வர அந்த லிரிக்ஸ் தான் நமக்கு அந்த படத்தையே பார்க்க வச்சுது. அதை வந்து ரீவு மறுபடியும் மாற்றி பாடியிருக்காங்க போல, லிரிக்ஸை ஸ்லோ பண்ணி, அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் அங்கங்கே டிஸ்டர்ப் ஆச்சு. ஓவரால் படம் பார்க்கலாம் ப்ரோ, அங்கங்கே கொஞ்சம் வந்து எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்து கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சுங்க. அவங்களோட அது என்னென்னா, நம்ம சந்திரமுகி ஒன்றில் பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க வந்து சந்திரமுகி யாருங்கிறத இதில் எடுத்து காமிச்சிருக்காங்க. அதோட எஃபெக்ட் ஃபுல்லாக போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ஸ்லோவாக போகுது, பட் என்னென்னா நமக்கு ஃபுல்லாக புரிய வச்சுருக்காங்க, அதனால் ஸ்லோவாக போகுதுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பாட்லேயே அந்த பாம்பு எதுக்கு வந்துச்சுன்னு தெரில, செகண்ட் பாட்லேயே அந்த பாம்பு எதுக்கு வந்துச்சுன்னு தெரில வருது. அதாவது ஃபஸ்ட்டு பாட்லேயே அது வந்துச்சு போச்சு, ஆனால் இந்த பாட்டில் யாரையோ ஒருத்தர் கொன்று இருக்கு, அவ்வளோதான். ஓகேங்க, சொல்லலாம். ஆனால் ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் அவருக்கு கொடுத்த அதே எஃபெக்ட் இதுக்கும் கொடுத்துருந்தாரே, அதே மியூசிக் இவருக்கு இவர் கையிலையும் இந்த படத்தை கொடுத்துருந்தா இன்னும் சூப்பர் வேறு லெவல் தூக்கி சாப்பிட்ருப்பாரு. ஓகேங்க, பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். கண்டினியூ இல்லை ப்ரோ, உன்னோட பேக்கப் ஸ்டோரி தான் ப்ரோ டூவில் இருக்குது. வேட்டையன் எப்படி இருக்காரு, இது வேட்டையன் வந்து கிட்டத்தட்ட காஞ்சனா படத்தில் இருக்க பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அந்த கான்செப்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக வேட்டையனோட அன்டோல் ஸ்டோரி எங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம்னு தோணுது. ஏன்னா வேட்டையன் மேலே வந்து ஃபஸ்ட்டில் சூப்பர் ஸ்டார் பண்ணும்போது வேறு மாதிரி ஒரு ஹைப் இருந்துச்சு, இப்போ அது குறைஞ்சிருச்சு. மேபி 3 ஒன்று இருந்தால் அதில் வேட்டையனும் சந்திரமுகி தான் இருப்பாங்களா, இல்லை வேறு யாரும் இருக்காங்களான்னு தெரில. அதில் வடிவேலு சாருக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா கொடுத்துருங்கன்னு தோணும். எங்களுக்கு பிடிச்ச சீனா ஆக்சுவலாக அவர் தான் ப்ரோ, ராகவ் லாரன்ஸ் வந்து வேட்டையனா பண்ண அந்த ஒரு சீன் பிடிச்சிருக்கும். அண்ட் மெயினாக அந்த படத்தில் வந்து பழைய நினைந்த இது கிரியேட் பண்ணுற மாதிரி அந்த இது அப்படியே வச்சுருப்பாங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸில் எரிச்சிருப்பாங்க பார்த்திங்களா சூப்பர் ஸ்டாரை, அதே ஸ்பேஸ் அங்கேயே அப்படியே வச்சுருப்பாங்க. அந்த சீன் வந்து பர்டிகுலராக ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு ப்ரோ. படத்தில் எனக்கு பிடிச்சது வேட்டையன் கேரக்டர் தான் நல்லா பிடிச்சது. செங்கோட்டையன் லாரன்ஸ் சார் பண்ணுறாரு, அது தனியாக விட்டுருங்க, அது ஒரு தனி வைப் மாதிரி. சந்திரமுகி ரஜினி சார் பிரபு சார் அது தனி வைப். இது லாரன்ஸ் சார் வடிவேல் சார் நல்லா காம்போவாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சிவலிங்காவில் பண்ணியிருப்பாங்க, வடிவேல் சாரும் லாரன்ஸ் சார் நல்லா ஒரு வைப்பாக இருந்திருக்கும். தேவையில்லாததுன்னா அதான் சொல்கிறேன் ப்ரோ, வேட்டையனோட அன்டோல் ஸ்டோரி ரொம்ப பெருசாக எழுத்துட்டாங்க. ஃப்ளாஷ்பேக் ஓடும்போதே திரும்ப கரன்சினுக்கு வந்துட்டு மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் போனாங்க. இந்த இடத்துல வந்து ரொம்ப மிஸ்மேட்ச் ஆச்சு. அண்ட் லாஸ்ட்டு ஸ்டோரியில் வந்து குணசேகரனும் நல்லா ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க, இதில் பார்த்தா அவர் அடிபட்டு ஆடுற மாதிரி காட்டுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு கனெக்ட் ஆகலை. டக்குன்னு இது சரியா அது சரியா எது கரெக்டான விஷயம் தெரில. ஒரு ஆள் பார்த்தா ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ. அந்த படம் இப்போ போட்டால் நாங்கள் பார்ப்போம். இந்த படம் அதோட கண்டினியூட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. சந்திரமுகி வர இது கொஞ்சம் இதாக இருக்குது, மற்றபடி எல்லாம் ஓகே தான். ஃபேமிலியாக வர வந்து அந்த வீட்டுக்கு வர்றது அதெல்லாம் ஓகே தான், அதுதான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, மற்றபடி எல்லாம் ஓகே. ஜோதிகா மேடமுக்கு எப்படின்னு சொல்ல தெரியல. இவங்களோட ஸ்கோப்பு இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஜோதிகா மேம் அவங்க சூப்பராக பண்ணியிருப்பாங்க, மேடமும் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம வடிவலோட அந்த காமெடிஸு அந்த தலையாட்டிக்கினே கிரிக்கெட்டும் போகிறோம் பார்த்தீங்களா, அது வந்து செம்ம சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் பாட்டை மட்டும் நீங்கள் யாருமே கம்பேர் பண்ணாதீங்க, ஃபஸ்ட் பாட்டுங்கிறது வேறு லெவல் ஒரு இது. ஆனால் அது நல்ல பாட்டு, நம்ம ஃபஸ்ட் பாட்டுங்கிறது இது அதே லெவல் கொண்டு வந்திருக்காங்க. லாரன்ஸ் ஆக்டிங்களா? லாரன்ஸ் ஆக்டிங் ஓகே, பரவாயில்ல. படம் ஃபஸ்ட் அளவு இல்லை ப்ரோ, கொஞ்சம் எதிர்பார்த்து வந்தோம். அரவை மூணியமாக ஸ்டைலில் சொல்லணும்னா இதே இத்தனை வருஷமாக ஓட்டிகிட்டு இருந்தீங்க அந்த மாதிரி தான் சொல்லணும்.